Hi, hello viewers and welcome back to Reethu's Kitchen channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சின்ன சின்ன ஆப்பம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இந்த ஆப்பம் வெளி லேயர் வந்து நல்ல கிறிஸ்பாவும் உள்ள லேயர் வந்து நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும்ங்க. இந்த ஆப்பத்தோட தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தை கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு ஃபுல் மெத்தட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ரெண்டு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தண்ணீர் விட்டு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு கழுவியதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அப்பம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட சூப்பராக அப்பம் டெஃபினட்டாக வருங்க. இப்போ வெந்தயம் ஒரு ஸ்பூன், இதையும் நல்லா கழுவி நம்ம அரிசியோடைய சேர்த்து ஊற வச்சிடலாம். அரிசி மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும். ஆப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி நாளே நம்ம பிளான் பண்ணி தான் செய்யணும். ஒரு 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே தான் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசியை ஊற வச்சேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் துருவல் வெள்ளை பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் வேக வச்ச சாதம் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். சாதத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபில்டர் பண்ணி இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளருக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கையால் நல்லா இப்படி கை விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். தட்டு போட்டு மூடி மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா அழகாக புளிச்சு வருங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிடலாம். மாவு ஆல்ரெடி வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால் அதிகம் தண்ணி விட தேவையில்லை. மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி விட்டே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம், அதனால் நம்ம அதிகம் தண்ணி விட தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரையும் நம்ம நேற்று சேர்த்துருக்கிற வெந்தயமும் சேர்ந்து தான் நமக்கு ஆப்பத்துக்கு அந்த கிறிஸ்ப்னஸை கொடுக்கும். நான் சின்ன சின்ன ஆப்பம் செய்கிறதுனால இந்த குழிப்பண்ணியார சட்டியை எடுத்துக்கிறேன். அதை ஒரு துணியால் முதல்ல நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு மாவை அரைக்கரண்டி ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஓரங்களில் மெலிசாக வரும், அது வந்து ஒரு கிறிஸ்ப்னஸை கொடுக்கும். இது போல் அரை அரை கரண்டி எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா மேலே எம்பி வரும். இது போல் நல்லா அழுத்தி அழுத்தி விடணும். இது போல் எல்லா குழிகளிலும் அரை கரண்டி அளவு மாவை விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா மேலே வந்து அப்படியே ஃபில் ஆகி வரும். இது தட்டு போட்டு மூடி 1-10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஆப்பம் ரெடிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பம் வாயில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம டூத்பிக்கால் இப்படி அழுத்தி எடுத்தோம்னாவே நமக்கு அழகாக வந்துடுங்க. சட்டியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் அழகாக வருங்க. தேங்காய் பால் இதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஆப்பத்துக்கு மேலே இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு உள்ளே போயிடுங்க. இது போல் ஒரு சின்ன சின்ன ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.